மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி, சிக்கன் போண்டா, சிக்கன் மிளகு வச்சது போடு. புதுச்சேரி எம்ஜி சாலை சின்னமணி கூண்டு அருகே இருக்கிற பாட்டி பஜ்ஜி கடைன்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட அடையாளம் சொல்லுது. கடந்த 45 வருஷமாக அங்கே பஜ்ஜி விற்று வரும் ராஜம் பாட்டியின் கைமணத்தில் தயாராகும் பஜ்ஜியை சாப்பிட உள்ளூர் வாசிகள் மட்டும் இல்லைங்க, அங்கே சுற்றுலாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டினரும் போட்டி போடுறாங்களாம். என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்களோட கதையை கேட்க போனோம். புதுச்சேரி தான் ராஜம் பாட்டிக்கு சொந்த ஊர். 18 வயசுலேயே திருமணம் நடந்த ராஜ்யத்திற்கு அந்த வாழ்க்கை சரியா அமையல. இதனால சில வருஷத்திலேயே அந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவு செஞ்சு கையில் ஒரு குழந்தை, வயிற்றுல இன்னொரு குழந்தைன்னு தாய் வீட்டிலேயே தஞ்சம் புகுந்துட்டாங்க. தஞ்சம் புகுந்துட்டா போதுமா, என்ன பண்ணுறது, குழந்தைகளை தனியாளாக காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ராஜத்தன் இருக்குது. 70 ரூபாய் சம்பளத்துக்கு தனியார் பள்ளி ஒன்றுக்கு வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட சம்பளம் ராஜத்துக்கு பத்தலை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த ராஜம் பள்ளிக்கு முன்பே பஜ்ஜி கடை ஒன்று போடுறாங்க. காலையிலிருந்து மாலை வர பள்ளி வேலை, 6 மணிக்கு மேலே பஜ்ஜி கடை அப்படின்னு தன்னோட வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நொடியும் உழைச்சாங்க ராஜம். ஒரு கட்டத்தில் ராஜம் போடுற பஜ்ஜிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க அதையே வாழ்நாள் தொழிலாக எடுத்து இன்னைக்கு தன்னோட குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க ராஜம். ஒரு வேலையை விட்டுட்டேன். ஒரு 30-35 வருஷம் வேலை செய்த விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கடையிலே இருந்துட்டேன். மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி, சிக்கன் போண்டா, சிக்கன் மிளகு வச்சது போடுவேன். இன்றைக்கி போடலை. யாராவது ஆர்டர் பண்ணால் போட்டி செய்ய தருவேன். வேலை செய்யும்போது ஒரு ஃப்ரெஞ்சு வாத்தியார் சாப்பிட்ருக்கார், வெள்ளக்காரு, எனக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் சாப்பிட்டார். இந்த ஆயா பாட்டி கடையில் அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு மேரேயர் பிடிச்சி இந்த ஊரில் வந்து எனக்கு அவார்டு கொடுத்தார். ஃப்ரான்ஸ்லேருந்து ரொம்ப ஊர்லேருந்தெல்லாம் வராங்க ஐயா. என்னென்ன ஊருன்னு எனக்கு சொல்ல தெரியாதுப்பா, போனே போட தெரியாது. அப்படி எங்கே சொல்ல தெரியும். நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி தான் பாண்டிச்சேரி வந்தோம். வந்துட்டு அரை மணி நேரமாக இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி, மீன் நல்ல டேஸ்ட்டு, நாங்கள் மீன் அப்புறம் எறால் சிக்கன் சிக்கன் பஜ்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வித் ப்ரான், சரிங்களா? நல்ல டேஸ்ட், எல்லோரும் ட்ரை பண்ணணும். Thank you.